டிவி மற்றும் செல்போன்களில் மூழ்கி கிடக்கும் குழந்தைகளின் கவனத்தை திசை திருப்பி அவர்களின் கற்பனை திறனை மேம்படுத்தும் வகையில் ஓர் புதிய வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் இல்லாமல் முழுக்க காகிதத்தால் தயாரிக்கப்பட்ட விதவிதமான பொம்மைகளில் குழந்தைகள் வண்ணம் தீட்டுவது, ஓவியம் வரைவது கிராம் டூன்ஸ் எனும் கலையாகும். ரஷ்யாவில் பரவலாகியுள்ள கிராம் டூன்ஸ் தற்போது சென்னையில் அறிமுகமாகியுள்ளது. கார்ட்டூன் சேனல்களிலும் செல்போன் விளையாட்டுகளிலும் மூழ்கி கிடக்கும் குழந்தைகளின் கற்பனை திறனை மேம்படுத்தும் வகையில் இந்த பொம்மைகள் வந்துள்ளன. ஏழை பெற்றோர்களும் வாங்கும் வகையில் 30 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை மட்டுமே இந்த பொம்மைகள் விற்கப்படுவதாக இதன் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தனித்தனி குடும்பங்களாய் வசிக்கும் நவீன காலத்தில் குழந்தைகளை குதூகலப்படுத்த கிராஃப்டோன்ஸ் கை கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. பிளாஸ்டிக் இல்லா பொம்மைகள் என்பதால் சுற்றுச்சூழலுக்கும் குழந்தைகளுக்கும் தீங்கு ஏற்படுத்தாத வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளதால் மக்களிடம் இந்த வகை பொம்மைகள் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன. நான் பிரியா ஃப்ரம் சென்னை. கிராஃப்ட் டூன்ஸ்ன்றது வந்து கிராஃப்ட் டாய்ஸ். அது பார்த்திங்கன்னா நிறைய ஷேப்ஸில் வருது, ஒரு ஸ்டார் மாதிரி இருக்குது, ஒரு டால் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். சும்மா ஒரு பேப்பர் கொடுத்து பெயிண்ட் பண்ணு அப்படின்னு சொன்னால் பசங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் லூஸ் பண்ணிடுவாங்க. இது ஒரு டாயாக இருக்கிறதுனால ஸோ அதிலிருந்து எப்படி இன்னும் க்ரியேட்டிவாக ஒரு ஷேப் கொண்டு வர்றது, இது ஒரு 3D ஷேப்பாக இருக்கிறதுனால இன்னும் பெட்டராக பசங்களால் க்ரியேட்டிவாக பண்ண முடியுது. ஸோ இது இந்த டாய்ஸ் எல்லாமே பேப்பர் ப்ராடக்ட்ஸ், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளாஸ்டிக்காக இருந்து நம்மளோட பொல்யூஷன் பண்ணுறதுக்கு இது ஒரு பேப்பர் ப்ராடக்டான்றதுனால இது ரொம்ப எக்கோ ஃப்ரெண்ட்லி. ஸோ இது பார்த்திங்கன்னா ரஷ்யாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இது டோட்டலாக எவ்வளோ 60 different ஷேப்ஸில் மோல்ட் பண்ணி ரஷ்யாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வராங்க. அனைவருக்கும் வணக்கம். இங்கே நானும் திரைப்பட ஆர்ட் டைரக்டர் கதிர் அவர்களும் கிராஃப்டூன்ஸ் சார்பாக இங்கே இருக்கும். இந்த கிராஃப்டூன்ஸ் அப்படிங்கிறது இப்போது முதல் முறையாக இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இவங்க வந்து ஈக்கோ ஃப்ரெண்ட்லி, அதாவது நம்முடைய சுற்றுப்புற சூழலுக்கு ரொம்ப உகந்தமான ஒரு பல விஷயங்களை ஓவியத்தின் மூலியமும் 3D பெயிண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்ட் மூலியமும் நம்ம இந்தியாவுக்கு வர்றாங்க. ஸோ இந்த 3D பெயிண்டிங் அப்படின்றது என்னன்ற விஷயத்த நான் சொல்கிறத விட அதுக்கு சம்மந்தப்பட்ட நம்முடைய கலை இயக்குனர் கதிர் அவர்கள் சொன்னேன் அப்படி இருக்கும். கதிர், இந்த 3D பெயிண்டிங், இந்த கிராஃப்டூன்ஸ் ஈகோ ஃப்ரெண்ட்லி, அதாவது நம்ம சுற்றுப்புற சூழலுக்கு ரொம்ப ஒரு உகந்த ஒரு விஷயமா இருக்குது அவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட். ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க கதிர், சொல்லுங்கள். அதான் இது வந்து என்னென்னா குழந்தைகள் வந்து முதல்ல வந்து ஒரு கற்பனை சக்தியை வந்து வளர்க்குறதுக்கு உதவும். ஏன்னா இதில் வந்து வழக்கமாக பேப்பரில் பென்சிலில் வரைகிறத விட இதில் என்னென்னா ஒரு ஒரு உருவத்தை கொடுக்குறாங்க, ஒரு ஷேப் கொடுக்குறாங்க. அந்த ஷேப்பை பார்த்தோன்னா குழந்தைகளுக்கு வந்து ஆட்ட முடியும், இதில் ஏதாவது ஒன்று பண்ணலான்னு தோணும். அப்போ வந்து அது கலரில் பண்ணி பார்க்கும், அது கண் வச்சு பார்க்கும், மூக்கு வச்சு பார்க்கும், ஒரு உயிராக்கி பார்க்கும், இல்லை ஒரு விலங்கோ ஒரு பறவையோ அந்த ஷேப்பை பார்த்தோன்னே வந்து இன்னொரு விஷயத்தை வந்து தொடர்புபடுத்தி ஒரு ஃபீல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும். ரொம்ப முக்கியமாக குழந்தைகளுக்கு வந்து நிறைய ஒரு கற்பனை சக்தி வந்து வளர்க்குறதுக்காக கண்டிப்பாக அது வந்து உதவும். இல்லை மெயினாக வந்து இது வந்து ஒரு ஓவியம் அப்படின்னு ஒன்று வீட்டில் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஏய் வரையாது போய் படி, எப்போ பத்தாள் அரைஞ்சி ஆகிற அப்படின்றது மெயினாக இது வந்து இந்த அப்பா அம்மா தொழில் தாங்க முடியல பசங்களுக்கு. ஸோ அதை மீறி பசங்களுக்கு வந்து இதை யூஸ் இதை பயன்படுத்தணும்னா முக்கியமாக பேரண்ட்ஸுக்கு என்ன அட்வான்டேஜ் எடுப்பாங்க? அதான் இது வந்து மேடையில் பேசின மாதிரி தான், ஓவியத்தை பற்றி முதல்ல பெரியவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி வந்து ஓவியம்னா என்னன்னா, இன்றைக்கி வந்து நெட்டில் போன அவ்வளோ விஷயங்கள் வந்து எல்லாருமே இன்றைக்கி ரொம்ப சுலபமான விஷயத்தை வந்து ஒரு உலகத்தில் தெரிஞ்சுக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஓவியம் இல்லைன்னா இங்கே நீங்கள் மேலே பார்க்குற இந்த டிசைன் இருக்காது, இந்த லைட் இருக்காது. அதான் நம்ம ஒரு ஸ்டேஜில் சொன்ன மாதிரி தான், நீ நம்ம அனுபவிக்கிற இந்த ஒரு மைக்கு பார்த்தீங்கன்னா கூட இதை எங்கே பிடிக்கணும், எவ்வளோ கனம் வேணும், எவ்வளோ ஒரு மெஷர்மெண்ட் இருக்கணும், டிஸ்டர்ப் இருக்க கூட, எடுத்து போகிறதுக்கு வரத்துக்கு தொல்லை இருக்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் நம்ம பயன்படுத்துகிற எல்லா பொருளும் துணிமணியிலிருந்து என்ன மாதிரி டிசைன் பண்ணணும், எவ்வளோ கலர் வச்சு அழகாக இருக்கும் அப்படி வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே பேசிக் வந்து ஓவியம் தான். அதனால் ஓவியம் வரைகிற குழந்தைங்கள பெரியவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் மிகப்பெரிய ஒரு அறிவாளி நம்ம வீட்டில் பிறந்திருக்கிறான்னு நினச்சி, மிகப்பெரிய ஒரு திறமைசாலி, மிகப்பெரிய ஒரு உலகத்தில் வந்து பேரெடுக்கக்கூடிய ஒரு அறிவுள்ள பொருள் ஒன்று பிறந்திருக்குது, ஒரு குழந்தை பிறந்திருக்கு நினச்சி பெரியவங்க வந்து அந்த குழந்தைய ஊக்குவிச்சாங்கன்னா அவ்வளோ நல்லது. அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய எதிர்காலம் ஒன்றுன்றது நான் ரொம்ப நம்பிக்கையாக சொல்கிறேன்.